ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் பிக் பாஸில் எந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு எந்த தடவையும் பத்து போட்டியாளர்களாவது நாமினேஷன் லிஸ்ட்டில் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது முன்னதாக நேற்று நாடியா சங்குடைய கணவரை கட்டிப்பிடிச்சு கிஸ் அடிக்கணும் அப்படின்னு பிரியங்கா சொல்லியிருந்தாங்க ஸோ நெட்டிசன்களுக்கு இதை விட பெரிய கண்டென்ட் தேவைப்படாது நாடியா எலிமினேட் ஆனதை விட பிரியங்கா சொன்னதை வச்சு தான் நிறைய ட்ரோல்ஸ் மீன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு நேற்று நாடியா சங் பாஸ் வீட்டிலிருந்து முதல் நபராக வெளியேற்றப்பட்டிருக்காங்க பிக் பாஸ் வீட்ல போட்டியாளர்கள் ஸ்டோரி டாஸ்கில் சொன்ன கதை பத்தி கமல் சார் பேசிட்டு இருந்தாரு நாடியா சங் தன்னோட கதையை சொல்லும்போது நாடியா சங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா சங்க யாருக்குமே தெரியாது நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அவர்தான் காரணம் அப்படின்னும் அவரை திருமணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்னுடைய கனவுகள் நினவாச்சு அப்படின்னும் நாடியா சொல்லியிருந்தாங்க இதை நேற்றைய எபிசோட்ல ரீகால் பண்ணி பேசியிருந்த கமல் சார் உங்களோட கணவரை ஹீரோவாக கேட்டீங்க அவரோட கேட்கும் போது பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு பேசிட்டு இருந்தாரு தொடர்ந்து பிரியங்கா கிட்ட நாடியா சொன்ன கதை பத்தி கமல் சார் பேசிட்டு இருந்தாரு நாடியாவுடைய கதையை கேட்ட பிறகு அவங்களோட கணவர் சங்க நேர்ல பார்த்து கட்டி கிஸ் அடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு பிரியங்கா சொல்லியிருந்தாங்க பிரியங்காவுடைய பதில கேட்ட பலருக்கும் கொஞ்சம் சாக்கா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அன்பான கணவர் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல சொல்ல போக ஆர்வ மிகுதியால் கட்டிப்பிடிச்சு முத்தம் தரணும் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு பிரியங்கா ஹவுஸ் பண்ணுற நிகழ்ச்சிகளில் இது போல யதார்த்தமான பேச்சுகளும் கிண்டல்களும் கேலிகளும் ரொம்பவே சகஜமாக இருக்கும் ஆனால் பிக் பாஸ் அப்படி கிடையாது உடைய சின்ன சின்ன செயல்களை பேச்சுகளை கூட ஆடியன்ஸ்லாம் உன்னிப்பாக பார்த்துட்ருக்காங்க ஸோ பிரியங்கா தன்னை அறியாமல் பேசுகிற சில வார்த்தைகள் ஆடியன்ஸ் மத்தியில் தப்பாக அர்த்தப்பட வாய்ப்பு அப்படித்தான் இந்த விஷயமோ ஏற்கனவே பிரியங்கா தேவையில்லாம எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைச்சி குரல் கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க மேலும் மற்ற கண்டஸ்டன்ட்ஸை பேசவே விடாம எல்லா இடத்துலையும் தானே பேசிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க கமல் சார் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தா கூட பிரியங்காவே பதில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு பிக் பாஸ் கேமரா அபிஷேக் பிரியங்கா ராஜு அண்ணாச்சி உள்ளிட்ட ஏழு எட்டு பேர் மட்டுமே சுற்றிட்டுருக்கு மற்ற கண்ட்ரஸ்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்க அவங்களையும் அதிகமாக காட்டுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்லாம் கொஸ்டின் பண்ணிட்டு வராங்க நேற்று நாடியை பற்றி ஹவுஸ்மேட்ஸ்லாம் சொல்லும்போது அவங்க நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க சகஜமாக பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க அதே நேரம் கூட்டத்தில் காணாமல் போனவங்க அப்படிங்கிற கேள்விக்கு நாடியாவுடைய பேரை தான் அதிகமாக சொல்லியிருந்தாங்க கமல் சார் முன்னாடி ஒரு பேச்சும் ஒப்பீனியன் கேட்கும்போது ஒரு பேச்சும் பிக்பாஸ் சொன்ன மாதிரி எல்லாரும் நல்ல நடிகர்களாக இருக்காங்க குறிப்பாக அபிஷேக் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு திறமை இருக்கிற அவருக்கு சினிமாவில் நடிக்க எதனால் வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பிக்பாஸ் வீட்டில் அபிஷேக் இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது பண்ணி கண்டென்ட் கொடுத்தா போதும் பிக்பாஸ் டீம் நம்மளை வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அபிஷேக் கிட்ட இருக்கலாம் இந்த தடவை சின்ன பொண்ணு நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க கூடவே அபிஷேக்கும் வந்துட்டா யார் வெளியே போக போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான போட்டி இந்த ரெண்டு பேருக்குள்ளே பலமாகவே இருக்கும்